ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாதா ப்ளவுஸில் வந்து கிராஸ் கட்டிங் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பேக்கெல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்டில் கிராஸில் நம்ம எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிவிட்டு நாம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்காக நம்ம பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸ் பக்கம் நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கிராஸில், அதாவது இந்த மாதிரி கார்னர் பக்கம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிராஸ் கிடைக்கும். பாருங்கள், பீஸ் இந்த மாதிரி இழுக்கும்போது இழுவை கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிராஸ் பீஸு. இதை வந்து நம்ம இந்த சைடில் நம்ம கார்னரில் வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். நமக்கு நேர் பீஸு அப்படின்னா இந்த மாதிரி கிராஸில் வைக்க தேவையில்லை. இது வந்து நமக்கு கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் கார்னரில் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அந்த கோட்டு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்த ஷோல்டர் பீஸை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரும் ஆர்ம் ஹோல் ரவுண்டு இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட அளவுலேருந்து நம்ம அதே சேம் மெத்தேடில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ முன்கழுத்தும் உடம்புல இருக்கிற மீதி அளவுகள் எல்லாம் நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து ஆர்ம் ஹோல் சைடு வந்து கீழே மார்க் பண்ணுற பட்டி அளவு வரைக்கும் 6 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். சைடு ஜாயின் பண்ணுற பகுதி வந்து நமக்கு 6 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 இன்ச் அளவுக்கு தான் நம்ம எடுத்து நோட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம 7 இன்ச் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த 7 இன்ச்சுங்கிறது நம்ம தையல் அளவு சேர்த்து தான் நம்ம வைக்கிறோம். நமக்கு 6 இன்ச் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம 7 இன்ச்சுங்கும் போது நம்ம தைச்சு திருப்பும் போது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ 7 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். முன்னைக்கு வந்து 6 இன்ச் அளவுக்கு வச்சாவே நார்மல் ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். 6 இன்ச் அல்லது 6.5 இன்ச் அளவுக்கு வச்சா போதும். ரொம்ப இறக்கமாக வச்சிங்கனாலும் ஃப்ரண்ட்டில் ரொம்ப இறங்கிரும். பாருங்கள், இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அந்த 7 இன்ச் அளவு வரைக்கும் நம்ம ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம முன்னைக்கு வந்து ரவுண்ட் ஷேப் போடணும். அது வந்து நம்ம பேக் சைடு பீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உடம்பு அளவு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பேக் சைடு பீஸ் நான் வைக்கிறேன். இது வந்து நம்ம உடம்பு அளவு வந்து நம்ம பேக் சைடு பீஸ்லேருந்து 1/2 இன்ச் வெளிப்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ வந்து முன்கழுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ முன்கழுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 7 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் ரவுண்டு வரைஞ்சாச்சு. பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊக்கு பீஸ் வைக்கிறக்காக நம்ம அந்த லென்த்து தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுங்க. அதில் வந்து நம்ம கழுத்து பகுதியிலேருந்து 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து பகுதியிலேருந்து 4 இன்ச் அளவும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் அளவும் மார்க் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கப் டாட் பிடிக்கிறதுக்காக அந்த சென்டர் டாட்டுக்காக நம்ம மார்க் பண்ணணும். அந்த வளைவு ஃப்ரண்டில் அந்த டாட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 14 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ரெடி அளவு பார்த்திங்கன்னா 13 இன்ச் அளவு வருது நமக்கு, நம்ம அளந்த மெஷர்மெண்ட்டு. நாம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1 இன்ச் அளவுக்கு சேர்த்து 14 இன்ச் மார்க் பண்ணுறோம். அதாவது மேலே 6 இன்ச்சும் கீழே 6 இன்ச்சும் நம்ம ஜாயின் பண்ண பிடிப்போம். அதனால் வந்து 14 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுகளை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம் ஸ்கேல் வச்சு. பாருங்கள், நம்ம முன்பக்கம் பட்டி பக்கம் நம்ம வச்சுருக்கிற அளவும் சென்டர் டாட் பக்கம் வச்சுருக்கிற மார்க்கும் நம்ம சைடில் வரப்போகிற மார்க்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு அந்த வளைவு ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ம் ஹோலில் வந்து நமக்கு முன்பக்கமாக, அதாவது துணியோட ஃப்ரண்ட் பீஸ் பக்கம் கை பக்கம் நம்ம குடஞ்சி வெட்டுவோம். அது மாதிரி நம்ம உடம்பு பீஸ்லேயும் நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஹைட்டோட இறக்கம் பார்த்திங்கன்னா 7 இன்ச் அளவுக்கு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஊக் பீஸ் பக்கம் வந்து 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் அளவுக்கு கீழே மார்க் பண்ணியிருக்கோம். இல்லைனா நீங்கள் 5 இன்ச் அளவுக்கு ஹைட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இறக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் 5 இன்ச் அளவு வச்சுக்கோங்க. நான் வந்து 4 இன்ச் அளவுக்கு தான் நான் வைக்கிறேன். 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து நாம் வந்து ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக 13 இன்ச்சு, அதில் வந்து நாம் 1 இன்ச் சேர்த்து 14 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். தையலுக்காக சேர்த்து நம்ம 14 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஆர்ம் ஹோல் ரவுண்டில் முன்பக்க பீஸில் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு இறக்கி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சைடில்
பார்த்திங்க அப்படின்னா பட்டி ஜாயின் பண்ணுற பகுதி வரைக்கும் 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் கிராஸ் பீஸ் வந்து இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ளவுஸ் பற்றின வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிராஸ் கட்டிங் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இதில் உங்களுக்கு கிராஸ் பீஸ்லேயே ஆகட்டும், இல்லை பட்டி ஜாயின் பண்ண போகிற இடத்துல, இல்லை ஸ்லீவில், எதுனாலும் நீங்கள் டவுட் அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணுற பகுதியெல்லாம் சிசர் கட் போட்டு வச்சுக்கலாம். கப் டாட் வந்து நான் உங்களுக்கு நான் தைக்கும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஈஸியான முறையில் நம்ம கிராஸ் கட்டிங் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.